தேசிய கீதத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. 90% இந்தியர்கள் முட்டாளர்களான்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுல உங்களோட நாட்டு மேல இருக்கிற பற்று என்னன்றது புரியுது. கதையிலையும் அது இருக்கும்னு நான் நம்புறேன், நிச்சயமா இருக்கும். ரெண்டு பாட்டு தான் போட்டாங்க, அது ஏதோ கமர்ஷியல் சாங்ஸ், அது ஒன்றும் இது இல்லை. அது ஓகே, கமர்ஷியலாக அது கமர்ஷியலும் தேவைதான். இப்போ சொல்ல வேண்டியது நம்ம நான் மற்ற பாடல்களை கேட்டதில் பாக்கி ரெண்டு பாடல்கள், ரெண்டு மூணு பாடல்களில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாற்றுத்திறனாலையும் எழுந்து ஓடுற அளவுக்கு ஆனால் உற்சாகமான பாடல்களாக இருந்தது அந்த எந்த மலைன்ற ஒரு பாட்டு. அந்த மாதிரி பாடல்களையும் கொஞ்சம் ஒளிபரப்பலாமேன்றது தான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும், எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது ஒன்று தோணுது. ரெண்டாவது அடுத்து யுவான் சொல்லணும். இப்போ தயாரிப்பாளர்கள் 5 பேர் ஒன்றா இணைஞ்சிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதோட ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்த் தேவா நிகழ்ச்சியோட கதாநாயகன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். யுவனை பற்றி சொல்லணும், என் கூட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. இந்த கால சூழ்நிலையினால கொஞ்சம் தள்ளி போக வேண்டியதாச்சு. ஆனால் நிச்சயமாக இவன் கூட ஒரு படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருக்கு, பண்ணுவேன். அது படம் பண்ணணும்னு முடிவு எடுக்கும்போது அதில் வந்து ஒரு பரோட்டா மாஸ்டர் அந்த கதைப்படி, அது நாகூருக்கு அனுப்பி அந்த புரோட்டா எப்படி போடுறாங்க, அது ஒரு அங்கே மாஸ்டர் வந்து புரோட்டா தட்டி அங்கேருந்து வீசுவார், மாவை பார்க்காமே பிடிச்சி இங்கே கதையில் போட்டு சுட்டு இன்னொருத்தனுக்கு போடணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா எப்படியும் ஒரு 20-25 நாள் ஆகும். சரி போய் அந்த பையனை கூட கூட்டு போயிட்டு யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்து கூப்பிட்டு வாங்கன்னு போன ஒரு 4 நாள்லேயே திரும்பி வந்துட்டாங்க. ஏன் என்ன வீட்டில் ஏதாவதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கற்றுக்கிட்டாங்க பையன். 20 நாள் கற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய விஷயத்த 4 நாளில் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உடம்பு குறைக்கணும்னு சொல்லி சொன்னபோது ஒரு 20-25 நாள்லேயே ஒரு 10-15 kg ரொம்ப ஈஸியாக குறைச்சான். அந்த ஒரு கடுமையான உழைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இவன்கிட்ட இருக்கு. அந்த பாட்டில் வந்த மாதிரி, இங்கே எந்த மலைன்ற பாட்டை வந்த மாதிரி, நிச்சயமாக எந்த தடைகள் வந்தாலும் என்னென்ன மாதிரியான குறுக்கீடுகள் வந்தாலும் உன்னோட உழைப்பு மாத்திரம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா நீ நிச்சயம் வெற்றி பெறுவ. அதுக்கான வாழ்த்துக்கள் என்னோட தெரிவிச்சுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்தோட சம்மந்தப்பட்ட அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.